வாழ்க வளமுடன். ரெண்டாவது தடவை பேசுறது உங்களுக்கும் கேட்கறதுக்கு கஷ்டம், எனக்கு பேசுறது. இப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, எல்லாமே நல்லா இருக்குது, சமையல் நல்லா இருக்குது என்னங்க. அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சிட்ட, நீங்கள் வீட்டுட்டு மூணு நாளாக சமையல் பண்ணுற வேலை இல்லை, அதனால் சமையல் நல்லா இருக்குது இல்லையா. அவள் வீங்க வீட்டை பெருக்கிற வேலை இல்லை, அதனால் நல்லா இருக்குது. இதெல்லாம் என்னுடைய இது மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல சமையல்காரன் இருக்கிறான், நல்ல கார்டனர் இருக்கிறாங்க, நல்ல வேலை செய்கிறவங்க எல்லாரும் காலையில் வந்து தியானம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு தான் பணி செய்கிறாங்க. அதுதான் மெயின் ரீசன், சரிங்களா. அதோட இன்னைக்கு டாக்டர் என்ஏபி அவர்கள் சொன்னது போல், ஒரு ஹைலி லேர்னட் பர்சன், விசினா அதுக்கு மேலே எஜுகேஷனில் உயர் பதவி கிடையாது. அறிவித்திருக்கோயிலில் அறிவே தான் தெய்வம்ங்கிற கான்செப்ட் நமக்கு. இது சுவாமி இதை வெளிக்கொண்டு வந்தாங்க. நான் அந்த காலத்திலிருந்து இந்த எனக்கு தெரிய ஒரு 10 உபநிஷத்தை நான் கேட்டிருக்கேன், எல்லாமே அறிவே தெய்வம், சைத்தன்ய சொரூபி, சித் சொரூபி, எல்லாம் அறிவே தெய்வம் தான். அடுத்தபடியாக அன்பே தெய்வம், அமைதியே தெய்வம், இறைவன் இந்த உருவமாக நம்முள்ளே அன்பு இருந்தால் தெய்வம், அமைதி இருந்தால் தெய்வம். அப்படி ஆண்டவனை அடைவது என்றால் அந்த அன்பையும் அமைதியும் அடைவது. அதனால் நாமெல்லாம் பெரிய ட்ராவல் பண்ணியெல்லாம் போய் ஆண்டவன் அடைய முடியாது, நிறைய டிக்கெட் வாங்கிட்டு போய் நம்மகிட்ட இருக்கு. இதை வந்து உங்களுக்கு அறிவுங்கிற கான்செப்டில் வெரி லேர்னட் பர்சன் மூலிமா, த்ரூ எஜுகேஷன், எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆரம்பித்து ஹைஸ்கூல் காலேஜு பிஹெச்டி வரைக்கும் கொண்டு போகிறது நம்முடைய நோக்கம். இப்போ அதுதான் வெற்றி அடைஞ்சிருக்கு. இங்கே அறிவித்திருக்கோயிலில் தலைமை தாங்கி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு டாக்டர் என்ஏபி சொன்ன மாதிரி நாங்கள் கல்வியாளர்களை தான் நாங்கள் நியமிக்கிறோம், கூப்பிடுறோம். இங்கே சாமியாரும் கிடையாது, மாமியார் மாமியார்கள் சாமியாரும் கிடையாது, காவியும் கிடையாது, இதுவும் கிடையாது. இங்கே அறிஞர்கள், இது அறிவுபூர்வமான கல்வி, சரிங்களா. இது வந்து நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, சரியான அறிவு நமக்கு ஒன்று. ஒரு இடத்துல சிரிக்கிறக்காக சொல்கிறேன், நடந்தது, உனக்கு அறிவு இருக்குதான்னு ஒருத்தர் கேட்டார். இவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், எப்போ அறிவு இருக்குதான்னு கேட்குறாரே, இப்படி சிரிக்கிறியேன்னு. உள்ளதைத்தானே சொல்கிறாங்க மாமா, சொல்லிட்டு அறிவு இருக்குதான்னு சொன்னால் கூட கோபப்படுறதில்லை. காரணம், நல்ல அறிவு இது நம்முடைய சப்ஜெக்டில், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அறிவின் ஆரோக்கியம். அறிவுக்குன்னு நோய் இருக்குது, அது என்னென்னா அறியாமல், இக்னரன்ஸ். அறிவு இருக்குது, சரியான அறிவு இல்லை. அப்போ அறிவு நல்லா இருந்துட்டால் அறிவு சொல்கிறதான் நம்ம மனசு கேட்கணும், மன சொல்கிறதான் நம்முடைய புலன்கள் கேட்கணும். இதுதான் சாதனையில் கொண்டு வரும். நமக்கு எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, ஆனால் மனசு கேட்காது. 5 மணிக்கு எழுந்திரிச்சு தியானம் பண்ணால் நல்லதுன்னு இங்கே கேட்டுக்கிட்டு போய் அறிவு சொல்லு. இந்த மனசு புலன்னு இந்த கூட்டணி மாதிரி இப்போ போட்டிருக்கிறாங்களே, அது மாதிரி போட்டுக்கிட்டு அலாரம் அடித்தா கூட இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு புதன்கிழமை எண்ணெயிலிருந்து தியானம் பண்ணிடலாம். எல்லாருக்கும் இந்த உலக்கு எனக்கு இருந்தது, அதனால் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்கிறேன் நான். இப்படி அப்போ பாருங்கள், பெட்ஷீட் எடுத்து போட்டு நல்லா தூக்கம் வரும். அப்போ அறிவு சொல்கிறத மனசும் கேட்க மாட்டேங்குது, மனசு சொன்னால் கூட புலன்கள் கேட்க மாட்டேங்குது. இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் பயிற்சி. எனக்கு ரொம்ப இஷ்டம், தியானம் நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, சுற்றுப்புறம் நல்லா இருக்குது, லெசன் நல்லா இருக்குது, ஆசிரியர் நல்லா நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே எனக்கு இதை விட பெரிய மகிழ்ச்சி வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது.
அதனால் இப்போ நான் சப்ஜெக்ட் பேசக்கூடாது, என்ன அவர் பேசணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது ஏதோ சம்பிரதாயம் இருக்குது, தலைமை தாங்கன்னா சில வார்த்தை பேசணும். அவர் வீசி நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுங்க, அப்புறம் நான் பேசுகிறேன்னார். இப்போ நாம் இதுக்கு முதல்ல என்ன பேசணும், கர்மயோகம் பேசணும். ஒரு சப்ஜெக்ட் அதில் சொல்கிறேன் நான். ஏன்னா விசி வந்திருக்காங்க, இங்கே நடக்கின்ற பயிற்சியில் இல்லறத்தாருக்கு எப்படி பயன்படும் என்றால், கர்மயோகத்தில் ஒரு கருத்து இருக்கிறது, சுவாமி விவேகானந்தருடைய கருத்து, அருட்தஞ்சியோட கருத்து. நம்ம என்ன பண்ணணும், சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நல்லா வேலை பண்ணணும்னு பார்த்தோம். ஒன்று, சுவாமி அதை கடமை அறம் என்று குறிப்பிடுவார்கள். ஒன்று, இல்லறத்தில் இருப்பவர்கள் நன்றாக பொருளை ஈட்ட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லறத்தில் என்ன பண்ணும், நல்ல பொருளை ஈட்டணும். ஒரு கண்டிஷன், தர்மப்படி ஈட்ட வேண்டும். இல்லறத்தில் இருப்பவர்கள் இல்லற சுகங்களை அனுபவிக்கலாம், அனுபவிக்க வேண்டும். எப்படி, தர்மப்படி அதையும் அனுபவிக்க வேண்டும். விவேகானந்தர் சொல்லுவார், நன்றாக பொருளை ஈட்டுங்கள், ஈட்டிய பொருளை கொண்டு உங்கள் முதல் வேலை கர்மயோகத்தில் உங்களை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை நன்றாக கவனியுங்கள். எவனொருவன் தன்னுடைய தாயை தந்தையை நன்றாக பேணுகிறானோ, இறைவன் மகிழ்ந்து போய் அவருக்கு அருள் பாலிப்பான். சுவாமி விவேகானந்தர், நம்ம சுவாமி அதை மிக அற்புதமாக சொல்வார்கள். நன்றாக பொருளை ஈட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணுங்க, தாய் தந்தையரை. அதற்கு ஒரு மகான் சொல்கிறார், ஏன் தாய் தந்தையரை பேண்ட வேணும், ஏன் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அப்பா, நீ பிறப்பதற்கு முன்பே உன்னுடைய வயிற்றில் உனக்கு இடம் கொடுத்தவள் தாய். அப்படிப்பட்ட தாய்க்குருடைய வீட்டில் ஒரு அறையை கொடுக்க மாட்டாயா? உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்கு பிரசவித்தால், எவ்வளவு பெயின், உனக்கு உன்னுடைய மலத்தை, உன்னுடைய அழுக்கை எத்தனாயிரம் இடை அவள் நீக்கியிருப்பாள். உன்னால் கணக்கு சொல்ல முடியுமா? நீ அடம் பிடித்த பொழுதெல்லாம் அன்போடு உனக்கு கதையை சொல்லி எத்தனை முறை ஊட்டியிருப்பாள், உன்னால் கணக்கு தெரியுமா? நீ தவறு செய்த பொழுதெல்லாம் உன்னை வாரி அணைத்து கொண்டிருந்தாலே, அவளுக்கு வயதாகிவிட்டது, குழந்தையாக மாறிவிட்டார்கள், எனக்கு நன்றாக தெரியும், அவள் செய்த அளவுக்கு நீ செய்ய முடியாது, ஆனாலும் என்றாவது ஒரு நாள் அன்போடு உன்னுடைய தாய் உன்னை குளிப்பாட்டியது போல உன்னுடைய தாயை தந்தையை குளித்து விட்டிருக்கிறாயா? அன்போடு அவளுக்கு ஒரு கவளம் சோற்றை ஊட்டியிருக்கிறாயா? அப்படி வகுப்படுத்திக்கிட்டு இருக்கிற போது ஒருத்தர் நான் கேட்டதை சொல்கிறேன், கும்பாபிஷேக பத்திரிக்கை கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்துறார் சாமிக்கு, மூட் அவுட் ஆயிடுச்சு. அவர் சொல்கிறார், என்னடா ஏமாத்துறீங்க, பெற்ற தாயை ஒருவேளை குளித்து விட்டால் 100 கோயில் கும்பாபிஷேகம் செய்ததற்கு சமம் என்றார். அப்படி ஆடிப்பட்டார். ஒரு கவளம் சோற்றை அன்போடு ஊட்டி இருந்தால் 48 நாள் 16 வகையான நைவேத்தியம் படைத்ததற்கு சமம். கடா தாய் தந்தை மாட்டுக்கடுத்திரையில் போட்டுட்டு இங்கே வரீங்க, மாட்டு கட்டுறீங்கன்னா விவசாயத்தில் மாடு கட்டணும், நல்லா புரிஞ்சு. ஆக நன்றாக தாய் தந்தையரை பேண வேண்டும், நன்றாக தர்மப்படி பொருளை ஈட்டி. லேடிஸ் நிறைய இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கு, உன்னுடைய ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சிருப்பா. யார் விவேகானந்தர் சொல்கிறார், ராஜூரில். அது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி படிச்சீங்கன்னா தெரி, அவளுக்கு வேணுங்கிற துணி நகையெல்லாம் வாங்கி கொடையாகிறார். மனைவியின் அன்பை பெற்றால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். சரியான கருத்து.
அதுக்கு தான் சொன்னாங்க சாமியார் மில்ல மாமியார் மில்ல நான் சொன்னா இதெல்லாம் நீங்க கூட்டுட்டு ஓடி இருங்கோ சோறுதிங்க வேண்டாம் உப்பு போட்டுக்க வேண்டாம் புளி போட்டுக்க வேண்டாம் அதெல்லாம் அவிலுக்கு சொன்னது காலை பார்க்க வேண்டாம் கையப்பா இதெல்லாம் சொன்னதா இருக்குங்க ஓட்டையும் பொண்ணையும் ஒக்கவே நோக்குவார் இந்த கையில ஓடு இந்த கையில பொண்ணு ரெண்டையும் ஒன்னா ஆஸ்தல் அது அவிலுக்கு சொன்னது நல்லா புரிஞ்சுங்க நன்றாக பொருளை ஈட்டி இறைவனால் கொடுக்கப்பட்டவருடைய குழந்தைகளை நன்றாக கவனித்து படிக்க வைத்து நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுங்கள் இல்லறத்தாருடைய பணி நன்றாக பொருளை ஈட்டி உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள் நீ பிறந்த ஊரிலே நடக்கின்ற நல்ல காரியங்களில் பங்கு கொள்ளுங்கள் நீ இந்த தேசத்தில் வசிக்கிறாய் தேசத்திற்கென்று சில காரியங்களை செய் இதுவே கர்மயோக வாழ்க்கை முறை சாமி இன்னொரு மடி மேல் ஒன்றிலொன்று கெடாமல் அனைத்தையும் செய்யும் ஊருக்கே செய்யறவனு குடும்பத்தை ஒட்டுறாதீங்க குடும்பத்தை செய்யறவனு ஊருக்கு பண்ணாத ஒட்டுறாதீங்க எல்லாத்தையும் சைமல்டேனியஸா செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு கணக்கு பிடிச்சிருந்தா கணக்கில் அதிக மார்க்குவாங்க சயின்ஸ் பிடிச்சிருந்தா அதிக மார்க்குவாங்க ஆனால் பாஸ் மார்க் 35வது வாங்கி ஆகணும் இல்லை அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சா இதுதான் கர்மயோக வாழ்க்கை முறை சம்பாதிக்காது இருக்கிறதோ அல்லது இன்பங்களை அனுபவிக்காது மரம் போல் இருக்கிறது அல்ல நன்றாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் சமஸ்கிருதம் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் இந்த மனித பிறவியினுடைய நோக்கமே பரோபகாரம் செய்வதற்கு நல்லா புரிஞ்சு ஆகவே இது ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி வீசி வந்ததுன்றது நல்லா கவனிக்கிறார் நிறைய அவர் நான் கேட்டேன் என்னென்ன உங்கள் கல்வி உங்கள் யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு எல்லா பாடத்தையும் கொடுங்கன்னு கொடுத்துர்லன்ட்டார் ஆக ஏன்னா இது கல்வி மூலமாக தான் போகணும்னு சாமி விரும்புகிறாங்க இது மடம் போன்று நடத்தி விடாதீர்கள் சாமி சொன்ன வார்த்தை 10 தடவை என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது இதை ஒரு ஆன்மீக கல்வி மையமாக நடந்துங்கள் முடிந்தால் பல்கலைக்கழகங்களோடு இணைப்பு கொள்ளுங்கள் சாமி சொன்ன வார்த்தை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி படிக்கிறாங்க நிறைய நம்பினதில்ல அப்போ ஆராய்ச்சி ரொம்ப இந்த அம்மா நல்லா சொன்னாங்க சைக்காலஜி படிச்சுட்டு அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்கிறவங்க அதனால் இன்னைக்கு நிறைய சைக்காலஜிக்கு நல்ல டிமாண்ட் வருது மனவளக்கலை பண்ணிட்டு அது தேவையில்லை என்று கூறி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஒரு சைக்காலஜிக்கு சமம் ஒரு டாக்டருக்கு சமம் என்று கூறி உங்கள் அனைவரையும் குருவின் நிறைவில் நின்று மீண்டும் வாழ்த்தி எனது தலைமையுரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை